ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியிலே மூன்றாம் பத்து இரண்டாம் பதிகம் திருச்சித்திரகூடம் டிவி தேசத்துக்கு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு என்று தொடங்கக்கூடிய இந்த பதிகம், இதிலே ஆழ்வார் பரோபதேசம் பண்ணுகிறார் என்று நாம் அவதாரிக்கையிலே பார்த்தோம். எம்பெருமான் மிகவும் சுலபனாக இங்கே வந்து எழுந்தருளியுள்ளான். அந்த எம்பெருமானை நீங்கள் எல்லோரும் போய் சேவியுங்கள், அந்த திவ்யதேசத்தை சென்றடையுங்கள் என்று எல்லோருக்கும் உபதேசம் செய்கிறார் ஆழ்வார். திருச்சித்திரகூடம், தில்லை திருச்சித்திரகூடம், இது கோவிந்தராஜன் எம்பெருமானுடைய ஆஸ்தானம். மூலவர் சயன திருக்கோலத்திலேயும் உற்சவர் வீற்றிருந்த திருக்கோலத்திலேயும் எழுந்தருளியிருக்கிறார். மூன்று பாசுரங்களை நேற்று நாம் அனுபவித்தோம், இப்போ நான்காவது பாசுரத்திலிருந்து தொடர்ந்து அனுபவிக்கலாம். எம்பெருமானுடைய அவதாரங்களை சேர்த்து சேர்த்து இந்த பாசுரங்களிலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். நான்காம் பாசுரம். அருமாநிலம் என்ற அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும் என்னகிற்பீர். கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவைனா அரவிணனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே. திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டியாருடன் நித்தியவாசம் பண்ணுகிற திவிதேசம் என்று இந்த திவிதேசத்தை கொண்டாடுகிறார். பதவுரையை பார்க்கலாம். அன்று, அன்றுன்னா இந்திரன் ராஜ்யத்தை இழந்த அன்று. பல பாசுரங்களே இப்ப அன்று அப்பொழுதுலாம் வரும், அதற்கு ஏத்த விதத்திலே அந்த சரித்திரம் என்ன உண்டோ அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரன் ராஜ்யத்தை இழந்த அன்று. அரு மாநிலம், அருன்னா அளக்கவரிதான மிகப்பெரியதான மகா பிருத்திவியை, மிகப்பெரியதான இந்த உலகத்தை அளப்பான், அளக்கைக்காக அளப்பதற்காக குரலாய் வாமனரூபியாய் அவுணன் அசுரனான மகாபலியினுடைய பெருவேள்வியில் மகா யாகத்தில் பெரிய யாகம் பண்றான் மகாபலி. தன்னுடைய ஔதாரியத்தை நன்றாக வெளியிட வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. தான் பெரிய வள்ளல் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக பல பல தானங்களை எல்லாம் அந்த யாகத்திலே அவன் செய்கிறான். சரி, இதுதான் சமயம், இந்திரன் ராஜ்யத்தை இழந்திருக்கிறான், இந்திரலோகத்தையே மகாபலி எடுத்துக்கொண்டு விட்டான், அதனால அவனுக்கு இதையெல்லாம் மீட்டுக் கொடுக்க வேண்டும், அதற்கு என்ன சமயம் என்று பார்த்து கொண்டிருக்க இந்த மாதிரி ஒரு யாகத்தை மகாபலி செய்யக்கூடிய காலத்திலே அங்கே சென்று அவனிடத்திலே நாம் இந்த உலகத்தை மீட்டு விடலாம் என்று தன்னுடைய பெருமையெல்லாம் அழித்து கொண்டு ஒரு பிரம்மச்சாரியாக பிக்ஷை எடுக்கக்கூடியவனாக எம்பெருமான் செல்கிறான். அந்த சரித்திரத்தை காட்டுகிறார். சென்று இறந்த, சென்று அர்த்தித்த எம்பெருமான் நேர அந்த யக்ஞவாட்டத்துக்கே சென்றான். யாகசாலைக்கே சென்று இந்த மகாபலியின் முன்பு நின்று எனக்கு நிலத்தை கொடு, மூன்றடி நிலம் கொடு என்று தன்னுடைய சின்ன காலை காட்டி பெரிய காலாக அதை பெரிய திருவடியாக மாற்றிக்கொண்டு அதை அளந்தான் என்றெல்லாம் நாம் சரித்திரம் பார்த்திருக்கோம். அப்படி சென்று இறந்த, சென்று அர்த்தித்த பெருமான் சர்வேஸ்வரனுடைய திருநாமம், திருநாமத்தை பிதற்றி அடைவிகளை சொல்லி, பிதற்றுதல்னா ஒரு முறை இல்லாமல் வாய்க்கு வந்தபடிக்கு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிண்டே இருத்தல், இந்த பக்தி பரவசத்தினாலே எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருத்தல், அடைவுகிட சொல்லி முந்தம் உங்களுடைய பிறவித்துயர் இந்த ஜென்மம் என்கிற துக்கத்தை. நமக்கெல்லாம் ஜென்மத்திலே துக்கம் வரும், ஆழ்வார்களுக்கு இந்த ஜென்மமே ஒரு துக்கம்தான். நாம பிறந்ததுக்கு பிறகு இங்கே இந்த கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் வருது என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஆழ்வார்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால் இந்த பிறவியே நமக்கு துன்பம், இந்த சம்சாரத்தில் இருப்பதே நமக்கு துன்பம் என்று அவர்கள் நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இந்த பிறவி துயரை நீங்குதும் போக்குவோம் என்ன நிற்பீர் என்று சொல்லியிருப்பீர். அப்படி இருக்கக்கூடியவர்களே இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை பிதற்றி நம்முடைய இந்த பிறவி என்னும் துன்பத்தை நாம் போக்கிக் கொள்வோம் என்று இருப்பவர்களே என்று அவர்களை கூப்பிட்டு எம்பெருமான் அவர்களுக்கு ஆழ்வார் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்.
இந்த திவ்யதேசத்தை சென்று அடையுங்கோள் என்று சொல்லுகிறார். இங்கே கருமா கடலுள், கருத்து பெரியதான, கருணா கருப்பாக இருக்கக்கூடியது, மா என்றால் பெரியதான, கடலுள் திருப்பார்கடலே, எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பார்கடலே. திருப்பார்கடல் வெளுப்பா தானே இருக்கும், எப்படி கருப்பா இருக்குன்னா அதற்கு வேற இடங்கள்ல வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். எம்பெருமானுடைய திருமேனியுடைய நிறம் கருப்பு, அந்த கருப்பு நிறம் இதிலே பிரதிபலித்து, அந்த திருப்பார்கடலே பிரதிபலித்து அந்த கடலே கருப்பாக தெரிகிறது என்று ரசமாக எடுத்து காண்பிப்பார்கள். திருப்பார்கடலிலே கவை நா, இரண்டு நாவை உடைய பாம்புக்கு ரெண்டு நாக்கு என்று சொல்வார்கள். அப்படி ரெண்டு நாக்கை உடைய அரவிணனை பள்ளியின் மேல், திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையிலே, திருவனந்தாழ்வான் மேலதான் எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அந்த படுக்கையிலே உவந்து உகந்து ரொம்ப ஆனந்தத்துடன் ஆசையுடன் கிடந்தான், பள்ளி கொண்டு அருளினான். அப்படிப்பட்ட திருமால் ஸ்ரீயப்பதி, திருவுக்கு பதியானவன், திருமிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவன், ஸ்ரீ மகாலட்சுமியிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவன் என்று அர்த்தம். திருமங்கையோடு, பெரிய பிராட்டியாரோடு, அந்த பிராட்டியோடு ஆடு, ஆடுன்னு நித்தியவாசம் பண்ணுகிற, அங்கேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிற என்று அர்த்தம். தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேருங்கள். தில்லை திருச்சித்திரகூடம் என்ற திவ்யதேசத்தை நீங்கள் எல்லோரும் சென்று அடையுங்கோள், அங்கே சென்று அந்த எம்பெருமானை சேவியுங்கோள் என்று இந்த பாசத்துக்கு பதவுரை. பெரியவசம் வியாக்கியானம் பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமான வியாக்கியானம் தான் இந்த பதிகத்துக்கு. முதல் பகுதிக்கு வியாக்கியானம் பண்றார். அருமா நிலம் அன்று அளப்பான் குரலாய், முதல் பகுதி. அளக்கவரிதான மகாபிருத்திவியை அளக்கைக்காக வாமனனாய், இந்த அளப்பதற்கு அரிதானது இந்த மகாபிருத்திவி, அதை யாரால் அளந்துவிடுமா, யாராலையும் அளந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த மகாபிருத்திவியை அளப்பதற்காக வாமனனாய் எம்பெருமான் வாமனாவதாரம் செய்து அசுரனுடைய மகா யாகத்திலே சென்று அர்த்தித்த எம்பெருமான் இந்த மகாபலியினுடைய யாகசாலைக்கு சென்றான், பெரிய யாகம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றான், அங்கே சென்று அர்த்தித்தான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனுடைய, அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை அலைவுகிட பேசி, அந்த திருநாமங்களை, எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு ஒரு திருநாமம் என்று சொல்லுகிறார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமமே அந்த எம்பெருமானுடைய பல பல குணங்களை வெளிக்கொண்டு வந்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்களை அலைவுகிட பேசி, ஒரு கிரமமே இல்லாமல் நாராயணா, கோவிந்தா, மாதவா, விஷ்ணு, கேசவா, மதுசூதனா என்று ஒவ்வொரு திருநாமமாக சொல்லி உங்களுடைய ஜென்ம துக்கத்தை போக்குவோம் என்று சொல்லி இருப்பீர். உங்களுடைய ஜென்மமாகிய இந்த துக்கத்தை போக்கிக் கொள்வோம் என்று இருக்கக்கூடியவர்களே. மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு வியாக்கியானம் பண்றார். கருமா கடல், இரண்டு நாவையுடைய திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையிலே, இந்த திருவனந்தாழ்வான் அவர் பாம்பு ஜாத்தியிலே இருக்கக்கூடியவராக இருப்பதாலே அந்த பாம்பு ஜாத்திக்கு இருக்கக்கூடிய இரண்டு நாக்கு, அப்படி இரண்டு நாக்கை கொண்டிருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான், அவர் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கருத்து பெருத்த கடலிலே உகந்து கண் வளர்ந்தருளின ஸ்ரீயப்பதி, கருத்த இருக்கக்கூடியது, பெரியதாக இருக்கக்கூடியது, அப்படிப்பட்டதான அந்த கடல், அந்த கடலிலே உகந்து கண் வளர்ந்தருளின எம்பெருமான் அந்த திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். மிகவும் ஆதாரத்துடன் சயனித்துக் கொண்டிருக்கிறான். திருப்பார்கடலில் எதுக்காக எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக எப்பொழுது அவதாரங்கள் செய்யலாம் என்று காத்துக்கொண்டு அந்த திருப்பார்கடலிலிருந்து தான் எம்பெருமான் அவதாரங்களை எல்லாம் செய்கிறான். ஆக ஆனந்தத்துடன் காத்து கொண்டிருக்கிறான் இந்த ஆத்மாக்களுடைய நன்மைக்காக. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீயப்பதி எம்பெருமான் பெரிய பிராட்டியாரோடைய கூட விடாதே சஞ்சரிக்கிற தில்லை திருச்சித்திரகூடம். எம்பெருமான் அந்த பிராட்டியை விடாமல் எப்பொழுதும் கூடவே இருந்து அனுபவிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது இந்த தில்லை திருச்சித்திரகூடம் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அது நாலாவது பாசுரம். அடுத்தது ஐந்தாவது பாசுரம். கோமங்கவங்க கடல் வையமுய குலமன்னரங்கம் மழுவில் துணிய, தாமங்கமருள் படைதொட்ட வென்றி தவமாமுனியை தமக்காக்க இருப்பீர், பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ்மங்கை எங்கும் திகழ, புகழ் சேர் சேமம் கொள் பைம்பூம் பொழில் சூழ்ந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே.
பிள்ளை திருச்சித்திரகுடம் என்ற திவ்யரகத்தை சென்று அடையுங்கோள். அழகான சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசம் அதை சென்று அடையுங்கோள் என்று இந்த பாசுரத்திலே சொல்கிறார். முதல்ல பதவியை அனுபவிக்கலாம். கோ மங்க, கோன்னா ராஜாக்கள் அரசர்கள், மங்க நசிக்கவும், வங்கம் மரக்கலங்கள் நிறைந்த கடல், கடல் சூழ்ந்த வையம் பூமியில் உள்ளார், உய்ய உஜ்ஜீவிக்கும்படியாகவும், குலமன்னர் ராஜாக்களுடைய அங்கம் சரீரமானது மழுவில் மழுவிலே துணிய துணியும்படியாகவும், தாம் தாமே அங்கு அப்போதுண்டான அமருள் பூசலிலே புக்கு படை தொட்ட ஆயுதமெடுத்த வென்றி ஜெயத்தை உடையவனாய் தவம் பின்பு தபசு பண்ண புக்க மாமுனியை மகாமுனியான ஸ்ரீ பரசுராமாழ்வானை தமக்கு தந்தாமுக்கு ஆக்க கேட்பீர், ஆக்கிக் கொள்ள வேண்டியிருப்பீர். அந்த பரசுராமன் எம்பெருமானுடைய அம்சாவதாரம். அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய ஆசைப்படுபவர்கள், அந்த எம்பெருமான் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார். இங்கே பூமங்கை தங்கி, பூமங்கைனா பெரிய பிராட்டியார், புஷ்பத்திலே இருக்கக்கூடியவள், மலர் மகள் என்று அவளுக்கு திருநாள். அவள் திருமார்பிலே தங்கியும், புலமங்கை ஸ்ரீ பூமி பிராட்டி மன்னி, மன்னின பொருந்தியிருத்தல், இடப்பக்கத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே, புகழ் மங்கை கீர்த்தியாகிற ஸ்திரீ, எங்கும் எங்கும் எங்குமொக்க திகழ உஜ்வலமாய் விளங்கா நிற்க. எம்பெருமானுடைய கீர்த்தியையே ஒரு ஸ்திரீயாக உருவகப்படுத்தி அவள் எல்லா இடத்திலும் பரவி நன்றாக விளங்குகிறாள். எம்பெருமானுடைய கீர்த்தியானது பரவி இருக்கிறது, உஜ்வலமாக திகழ்கிறது விளங்குகிறது என்று சொல்லி, புகழ் சேர் புகழை உடைத்தாய், சேமம் கொள் அரணை உடைத்தான, பைம்பூம் பொழில் சூழ்ந்த பறந்து பூத்த சோலையாலே சூழப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்ந்தீர்களே. தில்லை திருச்சித்திரகூடம் என்ற திவ்ய தேசத்தை சென்று அடையுங்கோள் என்று பதவுரை வியாக்கியானம் பார்க்கும். முதல் பகுதி கோமங்க என்று தொடங்கி இருக்கக்கூடிய பகுதி. ராஜாக்கள் என்று பெயர் பெற்றார் அடங்கலும் மங்க. பரசுராம ஆழ்வான் அவதாரம் எதற்காக ஏற்பட்டது என்றால், இந்த லோகத்திலே சத்திரிய ராஜாக்கள் அவர்கள் பலரும் தங்கள் இஷ்டப்படி தர்மத்தை மதிக்காமல் வாழத் தொடங்கினார்கள், அதர்மத்தின் வழியிலே செல்லத் தொடங்கினார்கள். அதனால அவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஒரு ஆவேச அவதாரம் எடுத்தான். ஒரு ஜீவாத்மாவை அதிஷ்டித்து அந்த ஆத்மா மூலமாக இந்த துஷ்ட ராஜாக்களை எல்லாம் அழித்தான் எம்பெருமான். அப்படி அழித்த அந்த பரசுராம ஆழ்வானுடைய சரித்திரத்தை தான் இங்கே எடுத்து காண்பிக்கிறார். அந்த ராஜாக்கள் என்று பெயர் பெற்ற அடங்கலும், யாரெல்லாம் ராஜாக்கள் என்று இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டான். ஏன்னா எல்லோரும் அந்த சமயத்தில் தீய புத்தியுடன் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அழியும்படிக்கு கடல் சூழ்ந்த பூமி உய்ய, அந்த கடல் சூழ்ந்த பூமியானது உய்யும்படிக்கு நன்மை பெறும்படிக்கு ராஜாக்களுடைய சரீரம் மழுவிலே துணித்த விடத்திலும், அந்த ராஜாக்களையெல்லாம் தன்னுடைய மழுவாலே கொன்று சாய்த்து விட்டான். அப்படி இருந்தாலும் கோபம் மாறாதே ஆயுதம் தொட்ட அதிமாத்திரமான மகாவீரியத்தை உடையவனான ஸ்ரீ பரசுராமாழ்வானை, மிகவும் வீரியத்தை கொண்டவன், மிகவும் கோபத்தை உடையவனான பரசுராமாழ்வான், அப்படி இருந்த எம்பெருமான் அந்த பரசுராமாழ்வானை தந்தாமுக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டியிருப்பீர். தங்களுக்காகவே இருக்கும்படிக்கு அந்த எம்பெருமானை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பூமங்கை தங்கி புலமங்க மன்னி, புகழ்மங்கை எங்கும் திகழ. இந்த எம்பெருமானுடைய பெருமையானது எங்கும் பரவி இருக்கிறது, அதை சொல்லுகிறார் மேலே. பெரிய பிராட்டியாரும் ஸ்ரீ பூமி பிராட்டியாரும் நித்தியவாசம் பண்ணி புகழ்மங்கை எங்கும் உஜ்வலமாய் வர்த்திப்பதும் செய்து. இந்த எம்பெருமானுடன் பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியும் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கிறார்கள். அப்படி நித்தியவாசம் பண்ணுவதனாலே எம்பெருமானுடைய புகழாகிய அந்த பெருமையானது எல்லா இடமும் பரவியது, உஜ்வலமாக மிகவும் ஜொலித்தது எல்லா இடத்திலும். அப்படி செய்து புகழையும் காப்பையும் உடைய பொழில் சூழ்ந்த தில்லையாக இது இருக்கிறது. புகழ் பெற்றதான தில்லை திருச்சித்திரகூடம், நல்ல அரண் சூழ்ந்து இருக்கக்கூடியதான தில்லை திருச்சித்திரகூடம், நல்ல காப்பை உடையதாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட தில்லை திருச்சி திருவோடத்திலே எம்பெருமான் எழுந்தொருளியிருக்கிறான், அவனை சென்று சேருங்கோள் என்று ஐந்தாவது பாசுரம். அடுத்தது ஆறாவது பாசுரம். நெய்வாய் அழலம்பு துறந்து முன்னீர் துணிய பணிகொண்டு அணியார்ந்து இலங்கும் ஐயார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். அவ்வாய் இளமங்கையர் பேசவும் தான் அருமா மறை அந்தனர் சிந்தை புக செவ்வாய்க்கிளி நான்மறைப்பாடு தில்லை திருச்சி திருவோடம் சென்று சேர்மீன்களே. ரொம்ப அழகான பாசனம் இது. இதுல இந்த தில்லை திருச்சி திருவோடத்தில் இருக்கக்கூடிய இந்த திவிதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கிளிகள் இவ எல்லாருக்குமே வேதம் வந்து நன்றாக தெரியும் என்று எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமையை கொண்டதான இந்த திவிதேசம் என்று இந்த பாசனத்திலே எடுத்து காட்டுகிறார். பதவரை பார்க்கலாம். நெய், நெய் என்றால் கூரிய என்ற அர்த்தம், கூர்மையான. வாய், வாயையும். அழல், அக்னி போன்ற தேஜஸையும் உடைய. அம்பு, அம்பை துறந்து விட்டு முன்னீர் துணிய கடலை வற்றச் செய்து பணி கொண்டு அதில் அணை கட்டினவனாய். அணி, ஆபரணத்தாலே ஆர்ந்து பூரணமாய். இலங்கும், விளங்கான் இருப்பதாய், விளங்கக்கூடியதாய். மை ஆர், கருமை மிக்க. மணிவண்ணனை, மணி போன்ற வடிவழகை உடையவனை எண்ணி அனுசந்தித்து நுந்தம் உங்களுடைய மனத்தே நெஞ்சிலே இருத்தும்படி நித்தியவாசம் பண்ணும்படி வாழவல்லீர், வாழ வேண்டியிருப்பீர். இப்போ ராமாவதார சரித்திரம், முந்தின பாசனத்தில் பரசுராம அவதாரத்தை பார்த்தோம், அதுக்கு முன்பு வாமன அவதாரத்தை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த பாசனத்திலே ராமாவதாரத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த மணி போன்ற அழகை உடைய ஸ்ரீ ராமன் எம்பெருமான் அவனை நெஞ்சிலே வைத்து எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களே என்று கூப்பிட்டு சொல்லுகிறார். அவ்வாய், அவ்விடத்தில் இளமங்கையர் சிறு பெண்கள் அந்த தமப்பன்மார்கள் அத்தியனம் பண்ண கேட்டிருக்கையாலே, அதாவது வேதம் ஓதக்கூடிய பிராமணர்களுடைய கிரகங்களிலே எப்பொழுதும் அந்த வேத சப்தமானது ஒழித்துக் கொண்டே இருக்கும். பெரியவர்கள் சின்னவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகளுக்கு அது காதில் விழுந்துட்டே இருக்கும் அந்த வேதமானது. அப்ப அந்த ஸ்திரீகளுக்கு அந்த வேதமானது மனப்பாடாயிடும். அப்படியே அந்த காலத்துல சொல்லுவா, வேத அத்தியனம் நடக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஸ்திரீகளுக்கு அந்த வேதமானது நல்லா மனசுல பதிந்திருக்கும். ஒரு பிள்ளை இருப்பான், அவனுக்கு அப்பதான் உபநயனம் ஆயிருக்கும். அந்த உபநயனமான பிள்ளைக்கு அந்த தகப்பனார் வேத அத்தியானம் பண்ணி வைப்பார், சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்பார். அப்ப அந்த ஸ்திரீயானவள் அங்க வேலை செஞ்சுட்டே இருப்பா, அவள் காதுல விழுந்துட்டே இருக்கும் அந்த தாயாருக்கு. இப்ப இந்த பிள்ளை இந்த தகப்பனார் இல்லாத சமயத்திலே சந்தியாவந்தனம் பண்றான், அப்போ ஏதாவது ஒரு மந்திரம் தவறா சொன்னான்னா உடனே அந்த தாயார் சொல்லுவானாம், அந்த மந்திரம் தப்பா இருக்கு, ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லுவானாம். அப்படி அவர்கள் தாங்கள் வேதத்தை தனியாக அத்தியனம் செய்யாவிட்டாலும் அது அங்கே ஒழித்து கொண்டே இருப்பதனால் அது காதிலே விழுந்து விழுந்து அவர்களுடைய மனதிலே அது தங்கி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த இடத்துல அந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். இளமங்கையர் சிறு பெண்கள், இந்த சிறு பெண்களே அப்படி தமப்பன்மார்கள் அத்தியனம் பண்ண கேட்டிருக்கையாலே. அருமாமறை, அர்த்தம் அறிய அருமையான பெரிய வேதத்தை, வேதத்தினுடைய அர்த்தத்தை அவ்வளவு எளிதிலே புரிந்து கொள்ள முடியாத வேதம் அனாதி என்று சொல்லுவார்கள், அனந்தம் என்றும் சொல்வார்கள். அதுக்கு எல்லையே கிடையாது. எவ்வளவு பெரிது என்றால் நாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டதான அந்த வேதம், அந்த வேதத்தை பேசவும் சொல்லவும் அப்பெண்களுடனே கூட செவ்வாய் கிளி, சிவந்த வாயுடைய கிளிகள், அழகான கிளிகள் எல்லாம் அந்த திவதேசத்திலே அந்த இல்லங்களிலே இருக்கும் பிராமணர்களுடைய இல்லங்களிலே. அவர்கள் அந்த கிளிகள் அந்தனர் சிந்தை புக பிராமணர் ஹிருதயத்திலே புகும்படிக்கு நால்மறை பாடு நான்கு வேதங்களையும் பாடுகிற தில்லை திருச்சி திருக்கூடம் சென்று சேர்மீன்களே. அந்த கிளிகளே அந்த வேதத்தை கேட்டு கேட்டு அந்த கிளிகளே சொல்ல தொடங்கி விடுமா, அதை கேட்டு புதிதாக வரக்கூடிய அந்த உபநயனமான பிராமணர்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா அந்த வேதத்தை தங்களுடைய மனதிலே வாங்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பெருமையை கொண்டது இந்த திருச்சி திருக்கூடம் என்று ஆழ்வார் இங்கே எடுத்து காட்டுகிறார். பெரியாசம்பளை வியாக்கியானத்தை பார்க்கலாம். முதல் பகுதி நெய்வாய் என்று தொடங்கக்கூடிய பகுதி. கடைந்து நெய்யிட்ட வாயை உடைத்தாய்,
நெருப்பை உமிழ்கிற அம்பை ஏவி கடலை துணித்து எம்பெருமான் ராமாவதாரம் செய்த பொழுது லங்கைக்கு போக வேண்டும். இந்த பக்கத்துல பாரத தேசத்திலே இருக்கான் எம்பெருமான். இங்கிருந்து திருப்புல்லானி கரையிலிருந்து லங்கைக்கு போக வேண்டும். அப்போ முதலிலே அந்த சரணாகதி செய்கிறான் சமுத்திரராஜனிடத்திலே. ஆனா சமுத்திரராஜன் சரணாகதியை கேட்டு எம்பெருமானுடைய ஆசையை பூர்த்தி செய்யவில்லை. அதனாலே கோபம் கொண்டு தான் இந்த இடத்தையே இந்த சமுத்திரத்தை அழித்து விடுகிறேன் என்று தன்னுடைய அம்பை எடுத்து வரும்படி இளையபெருமானிடத்திலே சொல்லுகிறான். அப்பொழுது அந்த இளையபெருமான் எடுத்து வர அந்த சமயத்திலே பயந்து போய் சமுத்திரராஜன் எம்பெருமான் முன்பு வந்து நிற்க உடனே எம்பெருமான், சரி நான் இந்த அம்பை எடுத்து விட்டேன், இதை நான் வேறு இடத்துக்கு அடித்து எடுத்த அஸ்திரத்தை தொடுக்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேறு அரக்கர்களை அழிப்பதற்கு அந்த அம்பை உபயோகப்படுத்தி அதற்கு பிறகு அந்த கடலிலே சேது அந்த அணையை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து அதை செய்கிறான். அப்படி அந்த சரித்திரத்தை எடுத்து இங்கே காட்டுகிறார். நெருப்பை உமிழ்கிற அம்பை ஏவி கடலை துணித்து அத்தை பணி கொண்டு அந்த கடலை கைங்கரியம் கொள்கிறான். அந்த சமுத்திராஜனிடத்தில் கைங்கரியம் கொண்டு உஜ்வலமாய் கருமை மிக்கிருந்துள்ள மணி போலே இருக்கிற திருநிறத்தோட கூடின விக்கிரகத்தை உடையவனை அனுசந்தித்து அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு என்றால் உஜ்வலமாய் ரொம்ப ஒளிவிடக்கூடியதாக இருக்கிறது, கருமை மிக்கிருந்துள்ள மணி போலே இருக்கிறது. ரொம்ப கருத்த மணி இருந்தா எவ்வளவு பார்ப்பதற்கே மனதை ஈர்க்கும்படி இருக்குமோ அப்படி அழகான திருநிறத்தை கொண்டவனான விக்கிரகத்தை அந்த திருமேனியை உடையவனான எம்பெருமான் அவனை அனுசந்தித்து உங்களுடைய ஹிருதயத்திலே நித்தியவாசம் பண்ணும்படி வாழவல்லீர். அந்த எம்பெருமானுடைய திருமேனி அந்த திருமேனி அழகு உங்களுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் இருக்கும்படிக்கு நீங்கள் வாழ வேண்டும் அப்படி ஆசைப்படுபவர்களே என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். மேலே அவ்வாய் என்று தொடங்கி தன் வாயில் பழுப்பு போலே இருக்கிற பாலைகளான பெண்கள் ஓத்து கேட்ட செவியேற்றாலே சொல்லவும் பிராமணருடைய ஹிருதயத்துக்கேற அந்த பெண்கள் எல்லாம் காதிலே கேட்டு கேட்டு அந்த வேதமானது அவர்களுடைய மனதிலே படிந்திருக்கிறது. அந்த ஓத்து கேட்டு, ஓத்துன்னா வேதம் என்று அர்த்தம். அந்த ஓத்து கேட்ட செவியேற்றாலே, செவியிலே அந்த வேதத்தை கேட்டு கேட்டு இருந்ததுனாலே அவர்களுக்கு அந்த வேதமானது மனதிலே அப்படியே தங்கியிருக்கிறது. அவர்கள் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிராமணனுடைய ஹிருதயத்திலே ஏறும்படிக்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிவந்த வாயை உடைத்தான கிளியானது நல்ல ஸ்வரத்தோடே நாலு வேதத்தையும் பாடா நின்றுள்ளதில்லை. அந்த அங்கே இருக்கக்கூடிய கிளிகள் கூட நல்ல சிவந்த வாயை கொண்டதான அந்த கிளிகள், அதுவும் கூட நல்ல ஸ்வரத்தோட அந்த வேதத்தை பாடக்கூடியதாக இருந்தன. அப்படிப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடம் இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். இங்கே ஒரு கேள்வி வரும், இப்படி ஆழ்வாரே சொல்லியிருக்காரே ஸ்திரீகள் எல்லாம் வேதத்தை சொல்லுகிறார்கள் என்று, அப்போ நாங்களும் வேதங்களை சொல்லலாமா என்று ஸ்திரீகள் கேட்கலாம். இது நாம முன்பே இருந்தன் மாநிலம் என்ற பதிகத்தின் தொடக்கத்திலேயே பெரியவாசான்பிள்ளை ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார். ஆழ்வார்கள் ஒரு ஒரு திவ்ய தேசத்தின் வைபவத்தை சொல்வதற்காக அங்கே இருக்கக்கூடியதை உயர்வாக சொல்லுவார்கள் என்று நாம் பார்த்திருக்கோம். இந்த பாசுரத்திலே எப்படி பெண்கள் வேதங்களை கேட்டு கேட்டே அவர்களுடைய மனதிலே அது பதிந்திருப்பதனாலே அதை சொல்லுகிறார்கள் என்று ஆழ்வார் சொல்லுகிறாரோ அதே போல கிளிகளும் அதை கேட்டு கேட்டு அந்த வேதங்களை நன்றாக சொல்லுகின்றன என்று காட்டுகிறார். இப்போ கிளிகள் எல்லாம் வேதத்தை சொல்லலாமா அப்படின்னு நாம கேள்வியை கேட்டு ஆரம்பிக்க முடியாது. நம்முடைய பெரியோர்கள் என்ன அனுஷ்டானம் கொண்டிருக்கிறார்கள், இந்த யுகத்திலே நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன கிரமத்தை காட்டியுள்ளார்களோ அப்படிதான் நாம இருக்க முடியுமே தவிர, ஒரு உதாரணத்தை வைத்துக்கொண்டு இல்லை ஒரு உயர்வாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அதையே பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஏழாம் பாசுரம். மவ்வல் குழலாய்ச்சி மென்தோல் நயந்து மகரம் சுழலச் சுழல் நீர் பயந்த தெய்வத் திருமா மலர்மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்து மென்பீர் கவ்வை கழிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கமல் சந்தும் உந்தி நிவா வலம் கொள் தெய்வ புனல் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திரகூடம் சென்று பெயர் மீன்களே. நிவா என்று அந்த நதியினுடைய பெயர். அந்த நிவா ஆறின்
வளத்தை எடுத்து இந்த பாசனத்தில் எடுத்து காட்டுகிறார். அப்படி இருக்கக்கூடிய வளம் மிகுந்த ஆறு ஓடக்கூடியதான திவ்யதேசம் தில்லை திருச்சி திருக்கணும், அங்கே சென்று சேர்மீன்கள் என்று இந்த பாசனத்தை சொல்கிறார். பதவுரை பார்க்கணும். மவ்வல், மவ்வல்னா முல்லை மலர். அந்த முல்லை மலரை குழல், திருக்குழலிலே உடைய, தங்களுடைய கூந்தலிலே உடைய ஆய்ச்சி, ஆய்ச்சின்னா கோபிகை. எம்பெருமானுடைய பிராட்டிமார்களிலே கோபிகை யார் என்றால் நப்பின்னை பிராட்டி தான். இப்படி கோபிகைகளிலே எம்பெருமானை திருக்கல்யாணம் செய்து கொண்டவள் அந்த நப்பின்னை பிராட்டி. அவளுடைய மெல் மிருதுவான தோல் திருத்தோளோட நயந்து கலந்து மகரம் மத்தியம் தொடக்கமானவை சுழல சுழலும்படி சுழல் சுழன்று வருகிற நீர் பயந்த கடல் பெற்ற தெய்வம் அழகிய திருமா மலர்மங்கை பெரிய பிராட்டியார். பெரிய புஷ்பத்திலே வசிக்கக்கூடியவள் இந்த பெரிய பிராட்டியார். அவள் கடலிலே பிறந்தவள். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து பெரிய பிராட்டியார் வெளியே வருகிறாள். அதனாலே அந்த கடலே சமுத்திரராஜனே அவளுக்கு தந்தையாக இருக்கிறான். அந்த கடல் பெற்ற அழகிய பெரிய பிராட்டியார் தங்குகிற. அப்படி அந்த பெரிய பிராட்டியார் கடலிலிருந்து வந்து எங்கே சென்று தங்கினாள் நிரந்தரமாக என்றால் பெருமாளுடைய திருமார்பிலே சென்று தங்கினாள். கடலிலே பிறந்தாளா, அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருந்தா என்று கேட்டால் அதுக்கு முன்பும் திருமார்பிலே தான், எம்பெருமானுடைய திருமார்பிலே தான் இருந்தாள். அது ஒரு லீலா விஷயமாக அந்த கடலிலிருந்து பிறக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா எப்பொழுதுமே அகலகில்லேன் இறையும் என்று பிராட்டி சொல்கிறாள். இந்த திருமார்பை விட்டு நான் ஒரு நொடி கூட அகலமாட்டேன் என்று பிராட்டி தானே சொல்லுகிறாள். அப்படி சொல்லக்கூடிய பிராட்டி எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருமார்பிலே தான் இருக்கிறாள். லீலா விஷயமாக ஒவ்வொரு சமயத்திலே ஒரு ஒரு அவதாரங்கள் எடுக்கிறாள். அப்படி எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த பார்க்கடலிலிருந்து வெளியே வரக்கூடிய அவதாரம். அந்த சரித்திரத்தை இங்கு காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் தங்கு தங்குகிற திருமார்பனை திருமார்பை உடையவனை திருமார்பை உடைய உடையவனை சிந்தையுள் நெஞ்சில் வைத்தும் என்பீர், வைக்க வேண்டியிருப்பீர். அந்த திருமார் அந்த பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே கொண்டவன் அந்த எம்பெருமானை உங்களுடைய நெஞ்சிலே வைத்துக் கொண்டிருக்க கூடியவர்களே. மேலே திவ்யதேச வர்ணனையை காட்டுகிறார். சிம்மத்தோட பிணங்குகையாலே கவ்வை பிளிருகிற களிற்றின் யானையின் மறுப்பும் கொம்பையும் பொறுப்பில், பொறுப்புன்னா மலை பர்வதம், அந்த பர்வதத்தில் கமல் நறுநாற்றம் கமழ்கிற சந்தும் சந்தனத்தையும் உந்தி தள்ளிக்கொண்டு வருகிற நிவா வெள்ளாறு வலங்குள் வலங்குள்ளா நிற்கிற புனல் சூழ்ந்து ஜலம் சூழ்ந்து அழகாய தரிசனீயமான பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடிய தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேருங்களே. இந்த திருச்சித்திரகூடம் என்ற திவ்யதேசத்தை சென்று சேருங்கோள். இந்த ஆறானது பர்வதத்தில் இருக்கக்கூடிய யானைகள், அந்த யானைகளுடைய கொம்பு தந்தம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அழகான வாசனையை கொடுக்கக்கூடிய சந்தன மரங்கள், இதையெல்லாம் தள்ளி கொண்டு வந்து சேர்கிறது. அப்படிப்பட்ட அழகிய நதியை கொண்டதான இந்த திருச்சித்திரகூடம், அதை சென்று சேர்மீன்கள் என்று இந்த பாசத்திலே காட்டுகிறார். பெரியவசம்பிள்ளை வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். முதல் பகுதிக்கு வியாக்கியானம் மவ்வல் குழலாய்ச்சி என்று தொடங்கி மவ்வலோடைய கூடின திருக்குழலை உடைய நப்பின்னை பிராட்டியினுடைய மிருதுவான திருத்தோளிலே கலந்து. இந்த பெரிய பிராட்டியாருடைய தோளானது மிகவும் மென்மையானது. நப்பின்னை பிராட்டியனுடைய தோளானது மிகவும் மென்மையானது. அவளுடைய திருக்குழல் அந்த கூந்தலிலே இருக்கக்கூடிய முல்லை மலர் அதையெல்லாம் வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டியனுடைய மிருதுவான திருத்தோளிலே அணைந்து கலந்து அங்குண்டான மத்தியங்கள் சுழலும்படி சுழன்று வருகிற கடல் பெற்ற பெரிய பிராட்டியார் தங்கும் திருமார்பை உடையவனை. அங்குன்னா இந்த இடத்துல அந்த கடல், அந்த கடலிலே இருக்கக்கூடிய மத்தியங்கள், அந்த மத்தியங்கள் எல்லாம் சுழலும்படிக்கு சுழன்று வருகிற கடல், அந்த கடலிலே இருக்கக்கூடிய மத்தியங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி அந்த சுழலிலே சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த கடல் பெற்றதான பெரிய பிராட்டியார், அந்த சமுத்திரராஜனிடத்திலிருந்து பிறந்தவள் பெரிய பிராட்டியார், அவள் தங்கக்கூடிய திருமார்பை உடையவன் அந்த எம்பெருமான், அவனை ஹிருதயத்திலே வைத்துக் கொள்வோம் என்பீர். அந்த ஹிருதயத்திலே உங்களுடைய ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே. கவ்வை களிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கமல் சந்து என்று தொடங்கி மேலே பாசுரம்.
சிம்மத்தோடு பிணங்கி பிளிருகிற ஆனையினுடைய கொம்பும். இந்த யானையுடைய கொம்பு அந்த சிம்மத்துடன் ஏற்பட்ட யுத்தத்திலே அந்த சண்டையிலே அந்த கொம்பானது கீழே விட அதையெல்லாம் தள்ளிக்கொண்டு இந்த நதியானது வருகிறது. மலையிலே பரிமளிதமான சந்தனத்தையும் தள்ளி, அந்த மலையிலே இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் அந்த சந்தன மரங்களையும் தள்ளிக்கொண்டு நிவா என்கிற ஆறு, அந்த நிவா என்கிற ஆறு, அந்த ஆறுக்கு திருநாமம் நிவா. அந்த ஆறானது பலங்கொள்ளான் இருக்கிற மிகுந்த பலத்துடன் வரக்கூடியதான விலட்சணமான புனல் சூழ்ந்து ரொம்ப அழகான நீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய தர்சனீயமான தில்லை திருச்சித்திரக்கூடம், மிகவும் அழகானதான திருச்சித்திரக்கூடம் என்ற திவ்யதேசம், அதை நீங்கள் சென்று சேருங்கோள். இந்த பாசுரத்தில் எடுத்து காட்டுகிறார். அடுத்தது எட்டாம் பாசுரம். மாவாயினங்கம் மதியாதி கீறி மழைமா முதுகுன்றி எடுத்து ஆயர்த்தங்கள் கோவாய் நிறைமேய்த்து உலகுண்டமாயன் குறைமாய் குறைமா கடல் கூடும் குறிப்புடையீர் மூவாயிரம் நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அனங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே. தில்லை திருச்சித்திரகூடம் என்ற இந்த திவ்யதேசம், அதை சென்று சேருங்கோள். அங்கேதான் தேவாதி தேவன், எல்லா தேவர்களுக்கும் தேவனான எம்பெருமான், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. நாமெல்லாம் எப்படி தேவர்களை பார்த்து பிரமித்து போகிறோம், இந்திரன் பிரம்மா ருத்ரன் என்றெல்லாம் தேவர்கள் இருக்கிறார்கள், வருணன் சூரியன் சந்திரன் என்றெல்லாம் தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்கு என்று நாம் பார்த்து எவ்வளவு பிரமிக்கிறோமோ, அதே போல பன்மடங்கு சக்தி கொண்டவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை பார்த்து அந்த தேவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள், இந்த எம்பெருமான் எவ்வளவு சக்தியோட இருக்கான், எவ்வளவு பெருமையோட இருக்கான், எவ்வளவு அழகோட தேஜஸோட இருக்கான் என்று அந்த தேவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள். அதனால தான் அவன் தேவாதி தேவன் என்று கொண்டாடப்படுகிறான். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூடம், அதை சென்று சேர்மீன்கள் என்று இந்த பாசுரத்தை காட்டுகிறார். பதவியை பார்க்கலாம். மாவின் கேசி என்னும் குதிரையின் வாய் வாயையும் அங்கம் உடலையும் மதியாது ஒரு சரக்காக நினையாதே கீறி பிளந்து புகட்டு. அதுக்கு அடுத்த சரித்திரம் காட்டுகிறார். முதல்ல கேசி என்ற அசுரன் அவன் குதிரை வடிவிலே வருகிறான், அவனுடைய வாயை பிளந்து அந்த உடம்பை துண்டாக்கி எம்பெருமான் வீசுகிறான். அந்த குதிரை வந்து ரொம்ப பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது. நாரதர் அதை பார்த்து ரொம்ப பயந்து விடுகிறார், எம்பெருமானையும் அழித்து விடுவானா இவன் என்று பயந்து விடுகிறார். அப்படிப்பட்ட அந்த குதிரையை அனாயாசமாக சிரமமே படாமல் எம்பெருமான் அழித்து விடுகிறான் என்று முதல் சரித்திரம் காட்டுகிறார். அடுத்தது இந்திரன் வர்ஷிப்பித்த மழை கல்வர்ஷத்துக்கு மா பெரிதாய் முது பழையதான குன்று கோவர்தனம் என்னும் மலையை, அந்த கோவர்தனம் என்ற மலையை எடுத்து குடையாக எடுத்து ஆயர்த்தங்கள் கோவாய் இடையர்க்கு தலைவனாய் நிறை பசுத்திரளை மேய்த்து அதுக்கு மேலே பிரளயாபத்திலே உலகுண்ட மாயன் லோகத்தை திருவயிற்றிலே வைத்து காத்த மாயன் ஆச்சரிய பூதனுடைய குறை ஆபரணங்களால் சப்திக்கிற, குறை என்றால் ஓசை என்ற அர்த்தம், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், திருமேனியில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களுடைய சப்தம் அதை காட்டுகிறது. இங்கே மா பெருமை தங்கிய கடல் திருவடிகளை, அந்த ஆபரணங்களுடைய ஓசை இருக்கக்கூடிய திருவடிகள், அந்த திருவடிகளை கூடும் சேர வேண்டும் என்று குறிப்புடையீர் நினைவுடையீர், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களே. மூவாயிரம் நான்மறையாளர், மூவாயிரரான மூன்றாயிரம் பிராமணர்கள், நல்ல நான்கு வேதங்களையும் படித்தவர்களான பிராமணர்கள், நன்றாக அனுஷ்டானத்திலே தேர்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நாளும் நாள்தோறும் முறையால் ஸ்வரூபத்துக்கு தக்கபடி வணங்க ஆசிரயிக்க அணங்காய, அணங்குன்னா ரொம்ப அப்ராகிருத்தமான திவ்யமான என்ற அர்த்தம், அந்த திவ்யமான சோதி தேஜஸை உடைய தேவாதி தேவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் திகழ்கின்ற விளங்குகின்ற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீர்களே. இந்த தில்லை திருச்சித்திரகூடம் என்ற தீவிர தேசத்தை சென்று அடையுங்கோள் என்று இங்கே காட்டுகிறார். ஸ்வரூபத்துக்கு தக்காத தக்கபடி அவர்கள் ஆசிரயிக்கிறார்கள் என்றால் அந்த பிராமணர்களுக்கு எது கடமை, யாக யஜ்யங்களை செய்து கொண்டு அந்த எம்பெருமானை எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் லோகக்ஷேமார்த்தமாகவே அவர்கள் அந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும், நித்திய கர்மாக்கள் நைநித்திய கர்மாக்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசம், அங்கே எம்பெருமான் அப்ராகிருத்தமான ஒரு திவ்யமான ஒரு தேஜஸை கொண்டவனாக விளங்குகிறான். அந்த தில்லை திருச்சித்திரகுடத்தை சென்று சேர்மென்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். பெரிய வசம் பிள்ளை வியாக்கியானத்தை பார்க்கலாம். மாவாயின் அங்கம் முதல் பகுதிக்கு வியாக்கியானம் சொல்றார். இங்கே மூணு நாலு சரித்திரம் காட்டியிருக்கார். எல்லாம் கிருஷ்ணாவதார விஷயமானது தான். சென்ற பாசுரத்திலையும் கிருஷ்ணாவதாரம், இந்த பாசுரத்திலையும் கிருஷ்ணாவதாரம். கேசியினுடைய வாயோடைய கூட உடம்பை அனாயாசேன இரண்டாக கிழித்து, எம்பெருமான் அந்த கேசி என்ற அசுரன் அவன் கடைசியில வரக்கூடியவன், அவனை அழிக்கிறான். அவனுடைய வாயை பிளந்து பெரிய குதிரை வடிவிலே இருக்கான். அந்த குதிரையினுடைய வாயை கிழித்து அந்த கேசியை கொன்று விடுகிறான். அதுக்கு மேலே இந்திரனால் வந்த மழையிலே பெருத்து பழையதான கோவர்தனத்தை எடுத்து, இந்திரனாலே இடர்பாடு ஏற்படுகிறது. அந்த படையலை எப்பொழுதும் இந்திரனுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் ஆண்டுதோறும். அந்த சமயத்தில் எம்பெருமான் கிருஷ்ணன் அங்கே போய், நீங்கள் இந்த படையெல்லாம் கொடுக்க வேண்டாம், எல்லாம் கோவர்தன மலைக்கு செய்யுங்கள். அந்த மலை தான் நமக்கு மாடு கன்றுகளுக்கு தங்குவதற்கு நிழல் கொடுக்கிறது, மேய்வதற்கு இலை தழைகளை கொடுக்கிறது, அதையே நீங்கள் வணங்குங்கள் என்று இந்திர பூஜையை நிறுத்துகிறான். அதனாலே கோபம் கொண்ட இந்திரன் மழையை கல்மழையை பொடிய அதை அந்த கோவர்தன மலை தான் நம்ம ரட்சிக்கிறது என்று சொல்லியிருக்கான். அதனால் அந்த மலையே எடுத்து எம்பெருமான் அந்த ஆயர்களை காத்தான். அப்படி எடுத்து ஆயர் தலைவனாய் பசுமைத்து ஆயர்களுக்கு தலைவனாக இருந்தான். அந்த சமயத்துல தான் கோவிந்த பட்டாபிஷேகம், இந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்து எம்பெருமானத்திலே பிறகு வந்து மன்னிப்பு கேட்டு எம்பெருமானை ஸ்துதிக்கிறான், ஸ்தோத்திரம் செய்கிறான், கோவிந்த பட்டாபிஷேகம் செய்கிறான். அப்படி ஆயர்களுக்கு தலைவனாக இருந்து பசுக்களை எல்லாம் மேய்க்கிறான் எம்பெருமான். அதுக்கப்புறம் லோகத்தை திருவயிற்றிலே வைத்த தன்னுடைய வயிற்றிலே இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து பிரளயாபத்திலிருந்து காப்பாற்றுகிறான். அப்படிப்பட்ட ஆச்சரிய பூத்தனுடைய இவ்வளவு ஆச்சரியமான செயல்கள். ஒரு சமயம் பார்த்தா பெரிய அசுரனான கேசியை ரொம்ப அனாயாசமா ஜெயிக்கிறான். இன்னொரு சமயம் கோபிகளாலே கட்டுப்படுகிறான், அவர்களே அடிபடுகிறான், அவர்கள் கையாலே குட்டுப்படுகிறான். இப்படியெல்லாம் அவன் ஆச்சரிய பூத்தனாக இருக்கிறான். கோவர்தன மலையை எடுத்து உலகத்தை அந்த இடையர்களையும் இடைச்சிகளையும் காப்பாற்றுகிறான், பசுக்களையும் காப்பாற்றுகிறான். அதற்கு பிறகு இந்த உலகத்தையே தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். இப்படி பல பல ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய ஆபரண ஒளியை உடைத்தாய் போக்கியதை மிக்க திருவடிகளை கூட வேணும் என்று. குறைமா கழல் கூடும் இருக்கலையே, அதை தான் இங்கே காட்டுகிறார். ஆபரண ஒளியை உடைத்தாய், நல்ல காலிலே கொலுசு தண்டை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஆபரணங்களுடைய ஒளி கேட்கிறது, போக்கியதை மிக்கிருக்கிறது, அதை பார்ப்பதற்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடிகளை கூட வேணும் என்று குறிப்புடைய அந்த எண்ணத்தை கொண்டவர்களே என்று கூப்பிட்டு மேலே சொல்கிறார். முறையால் வணங்க அணங்காய சோதி, சாஸ்திரங்களில் சொல்லுகிறபடியே ஆசிரயிக்க அவர்களுக்கு ஆசிரயனியனாய். அந்த பிராமணர்கள் எல்லாம் எம்பெருமானை சாஸ்திரத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அப்படி போய் அந்த எம்பெருமானை ஆசிரியிக்கிறார்கள், வணங்குகிறார்கள், அவனை கொண்டாடுகிறார்கள், யாகயங்கள் மூலமாக அந்த எம்பெருமானை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு ஆசிரியனியனாய், அவர்களாலே வணங்கப்படுபவனாக, அவர்களுக்கு தன்னுடைய திருவடி நிழலை கொடுப்பவனாக எம்பெருமான் இருக்கிறான். தேஜஸை உடையவனான சர்வேஸ்வரன், மிகுந்த தேஜஸை கொண்டவனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் தில்லை திருச்சித்திரகூடத்திலே எழுந்தொள்ளியிருக்கிறான், அவனை சென்று சேவியுங்கோள் என்று எட்டாவது பாசுரம். அடுத்தது ஒன்பதாவது பாசுரம். செருநீல வேல் கண் மடவார் திறத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் அகலப்புகழ் சேர் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இருப்பீர். பெருநீர் நிவா உந்தி முத்தம் குணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து உகழ திருநீலம் நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே. ரொம்ப அழகாக திவ்யதேச வர்ணனை. அந்த ஆறானது எப்படி முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த வயல்களிலே விதைக்கின்றன என்று அந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. அதுல பதவுரை பார்க்கலாம். செரு யுத்தத்துக்கு பரிகரமான வேல், வேல் போலே கூரியதாய் கூர்மையான நீலம், நீலம் போலே குளிர்ந்ததாய். நீலம்னா நீல புஷ்பம், நீலோத்பல புஷ்பத்தை அதே சொல்லுகிறார். அப்படி குளிர்ந்த கண், கண்ணை உடைய கண்ணழகை உடையராய்,
கன்னடகை உடையவர்களான மடவார் திறத்து மடப்பத்தை உடைய ஸ்திரீகளிடத்தில், ரொம்ப அடக்கம் என்ற அந்த குணத்தை உடையவர்களான ஸ்திரீகளிடத்திலே புஜிக்க நினைத்த போகங்களை விளக்குவார் பக்கல். அப்படி அவர்கள் அவர்களை அனுபவிக்கலாம் என்று நாம் நினைக்கும் பொழுது அதை தடுக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே சினத்தோடு கோபத்தோடு நின்று இருந்து மனத்தால் நெஞ்சில் ஆசையாலே, இந்த மனத்தால்னா மனத்தில் இருக்கக்கூடிய ஆசையாலே வளர்க்கும் வளர்த்து வருமதாய் அரு போக்க ஒண்ணாத நீலம் தண்ணிய மிகவும் தாழ்ந்ததான பாவம் பாபமானது அகல போம்படி புகழ் சேர் புகழையுடைய அமரர்க்கும் பிரம்மாதிகளுக்கும் எய்தாத கிட்ட அரிதான அண்டத்து பரமபதத்தில் இருப்பீர் இருக்க வேண்டி இருப்பீர். முதல் பகுதியில இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெண்கள் விஷயத்திலே அழகிய கண்கள் கூரிய கண்களையுடைய பெண்கள், அந்த பெண்களிடத்திலே ஆசை இருக்கு நமக்கு. அந்த ஆசை பெண்கள்னா ஆண்களிடத்துல ஆசை, ஆண்கள்னா பெண்களிடத்துல ஆசை, அப்படிதான் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசை இருக்கிறது இல்லையா, அந்த ஆசையை நாம் அனுபவிக்க நினைக்கிறோம். அந்த காமத்துக்கு யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு கோபம் வருகிறது. அப்படி கோபம் வரக்கூடிய அந்த நெஞ்சிலே என்ன ஆகிறது என்றால், போக்க முடியாத பாபம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த காமம் வருது, அந்த காமத்தை அனுபவிக்க முடியவில்லை என்றால் கோபம் ஏற்படுகிறது. இந்த காமம் கோபம்னாலதான் நமக்கு பாபமானது அதிகமாகிக் கொண்டே போகிறது. அந்த பாபம் எல்லாம் போகும்படிக்கு எப்ப நமக்கு அந்த பாபம் எல்லாம் போகும் என்றால், எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து அந்த பரமபதத்துக்கு போகக்கூடிய காலங்களில் நமக்கு இந்த பாபங்கள் எல்லாம் போய் நாம் முக்தனாக ஆகப் போகிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையை அடைவதற்கு ஆசையை கொண்டவர்களே என்று முதல் பகுதியில் சொல்ற. அப்படி சொல்லும் பொழுது அது அந்த நிலை எப்படிப்பட்டது என்றால், அமரர்க்கும் எய்தாத அண்டத்து, அந்த பரமபதமானது பிரம்மா முதலான தேவர்களுக்கு கூட எட்ட முடியாத இடமாக இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம், தேவர்கள் எல்லாம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எம்பெருமான் அருகிலே இருப்பான் போல இருக்கு என்று நாம் நினைப்போம். ஆனா இதை எப்படி காட்டுகிறார்கள் என்றால், வியாக்கியானத்திலே இப்ப நாம இங்க இருக்கோம்னா, ஒரு இடத்துல இருக்கோம், நாம ஒரு வீட்டில இருக்கோம் என்றால் தேவர்கள் எங்க இருக்கா, பரன்ல இருக்கா, பரன்னா மேல ஒரு மேல் பகுதி, அந்த பகுதியில இருக்கா. இப்ப வானத்தை பார்க்கும்போது நாம் இருக்கக்கூடிய இடமும் அந்த பரனும் ஒண்ணுதான், ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. அப்படி எப்படி நமக்கு இந்த பரமபதமானது எட்டாக்கனியாக இப்பொழுது இருக்கிறதோ, அதே போல தேவர்களுக்கும் அது எட்டாக்கனிதான். அப்படிப்பட்ட அந்த பரமபதத்திலே இருப்பதற்காக ஆசை கொண்டிருப்பவர்களே, எதற்காக பரமபதத்துக்கு போகிறோம் என்றால், அங்கே எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்ய போகிறோம். அதற்கு முன்னதாக அந்த பரமபதத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய்விடும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மேல் பகுதி, பெருநீர் மிக்க நீரை உடைய நிவா வெள்ளாறு முத்தம் கொணர்ந்து முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து உந்தி தள்ளி வித்தும் விதைக்கிற வயலுளெங்கும் வயல்தோறும் கயல் கயல் மத்சியங்கள் பாய்ந்து உகழ குதித்து துள்ள திருநீலம் அழகிய நெய்தல் மலர் நின்று எங்குமொக்க பறந்து திகழ்கின்ற விளங்குகிற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேருங்களே. அந்த தில்லை திருச்சித்திரகூடம் என்ற திவி தேசத்தை சென்றடையுங்கள். அங்கே அந்த வெள்ளாறின் மூலமாக அந்த நிவா என்கிற ஆறு முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து வயல்களிலே விதைக்கின்றன. அப்படி விதைக்கக்கூடிய அந்த வயல்கள், அங்கே இருக்கக்கூடிய நெய்தல் மலர்கள் கருணீல புஷ்பம் அதெல்லாம் எங்கும் பறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தில்லை திருச்சி திருக்கூடத்தை சென்று சேர்மீர்கள் என்று பதவுரை. இப்ப பெரிய வாச்சம்பிள்ளை வியாக்கியானத்தையும் பார்க்கலாம். முதல் பகுதிக்கு வியாக்கியானம் சொல்றார், யுத்தத்துக்கு பரிகரமாய் நீளமான நிறத்தை உடைய வேல் போலே இருக்கிற கண்ணை உடைய ஸ்திரீகள் திறத்திலே. இந்த யுத்தத்துக்கு பரிகரமாக இருக்கக்கூடியது வேலானது, அந்த வேல் அந்த வேல் போலே இருக்கக்கூடிய கண்களை உடைய ஸ்திரீகளின் விஷயத்தில், அதுக்கு பிரதிபந்தகர் பக்கல் அதற்கு தடையாக இருப்பவர்கள் பக்கத்திலே சினத்தோடே நெஞ்சில் ஆசையாலே வளர்ந்து, அந்த யார் அதை தடுக்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு சினம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. அதற்கு மேலே இந்த அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையும் அதிகமாகிறது. அப்படி இருப்பதனாலே பரிகரிக்க ஒண்ணாதே தன்னிதான பகவத் பிரதிபந்தகமான பாபம் போக மிகவும் தாழ்ந்ததானது, எம்பெருமானை
சென்று அடைந்து அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்கள், அந்த பாபங்கள் எல்லாம் போவதற்கு பிரசித்தரான பிரம்மாதிகளுக்கும் கிட்டவரிய பரமவதத்திலே இருக்க வேண்டிய பேர். பிரம்மா போன்றவர்கள் பிரசித்தமான தேவதைகள், படைப்பு கடவுள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த படைப்பு கடவுள் அந்த பிரம்மா என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், எம்பெருமான் ஒரு தடவை அவனுக்கு படைப்பு என்பதை சொல்லிக் கொடுத்தான் என்றால் அவனுடைய ஞானத்துக்கும் சக்திக்கும் அதை மீண்டும் போய் எம்பெருமானத்தில் ஒரு சந்தேகம்னு கேட்கவே மாட்டானோ. அப்படிப்பட்ட சக்தியை கொண்டவன், அப்படிப்பட்ட ஞானத்தை கொண்டவன். ஆனால் அவனுக்கும் கூட, அவனை போன்ற தேவதைகளுக்கும் கூட இந்த பரமவதமானது எட்டாத தூரத்திலே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமவதத்திலே போய் இருக்க ஆசைப்படுபவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெருநீர் என்று தொடங்கி மேலே காட்டுகிறார். மிக்க நீரை உடைய நிவா என்கிற ஆறு முத்தை கொண்டு வந்து வித்துகிற வயலிலே, முத்தையெல்லாம் கொண்டு வந்து சேகரித்து வந்து அந்த நதியானது இந்த வயல்களிலே அந்த முத்தை விதைக்கிறது. விகிருதமான கயல்கள் பாய்ந்து, இந்த கயல்கள் தான் இந்த முத்தெல்லாம் வந்து மேலே மேலே விட அதை பார்த்து பயப்படுகின்றன. அந்த சமயத்தில் அங்கிருந்து தாவி குதித்து ஓட பார்க்கிறது அந்த கயல்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை தர்சனீயமான நீளம் நின்று திகழா நின்றுள்ள தில்லை. தர்சனீயமான, பார்ப்பதற்கு அழகான நீல புஷ்பம், அந்த நீல புஷ்பம் நின்று திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இடமான தில்லை திருச்சித்திரகூடம், அதை சென்று சேர்மீன்கள் என்று ஒன்பதாவது பாசுரம். கடைசி பாசுரம் பத்தாம் பாசுரம். சீரார் பொழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திரகூடத்து உரை செங்கன் மாலுக்கு ஆறாத உள்ள தவர் கேட்டு ஒப்ப அலைநீருலகுக்கு அருளே புரியும். காரார்புயற்கை கலிகன்றி குன்றா ஒளிமாலை ஓர் ஒன்பதோடு ஒன்றும் வல்லார் பாராருலகம் அளந்தான் அடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் தாமே. பதவுரை பார்க்கலாம். சீரார் அழகுமிக்க பொழில் சூழ்ந்து சோலையாலே சூழப்பட்டு அழகாய அழகை உடைத்தான தில்லை திருச்சித்திரகூடத்து உரை, இந்த தில்லை திருச்சித்திரகூடம் என்ற திவ்யதேசத்திலே நித்தியவாசம் பண்ணுகிற செங்கன் மாலுக்கு சிவந்த கண்ணழகை உடைய சர்வேஸ்வரன் விஷயமாக. சிவந்த கண்ணழகுனா எம்பெருமானுக்கு சிவந்த கண்கள் இருக்குன்னா என்ன அர்த்தம், அன்புடைய வெளிப்பாடு தான் சிவப்பு என்பது. அந்த கண்களிலே சிவப்பாக இருக்கிறது என்றால் எம்பெருமான் அடியவர்களிடத்திலே அன்பை பொழிகிறான் என்று அர்த்தம், அந்த நிலையிலே இருக்கிறான் என்று அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் விஷயமாக ஆறாத பகவத் அனுபவத்தில் திருப்தி பெறவாத, இந்த எம்பெருமானை எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தியே ஏற்படாது, அப்படிப்பட்ட உள்ளத்தவர் ஸ்நேகத்தை உடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்டு ஸ்ரவணம் பண்ணி ஊவப்ப சந்தோஷிக்கும்படியாக, இங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் எம்பெருமானுடைய அனுபவத்தையே பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கேட்டு சந்தோஷிக்கும்படியாக, அவர்கள் கேட்டு ஆனந்தப்படும்படியாக அலை நீர் அலையறிகிற ஜலத்தை உடைய கடலால் சூழப்பட்ட உலகுக்கு பூமியில் உள்ளார்க்கு அருளே பிரசாதத்தையே புரியும் பண்ணும் சுபாவத்தை உடையராய் காரார் மிகவும் பெருத்த புயல் மேகம் போலே, புயல்னா மேகம், அந்த மேகத்தை போலே கை உதாரரான கலிகன்றி ஆழ்வார் குன்றா குறையாத ஒலி ஓசையை உடைத்தாம்படி அருளி செய்த, நல்ல ஓசையை கொண்ட பாசுரங்களை அருளி செய்த மாலை சப்த சந்தர்ப்பத்தை, இந்த வார்த்தைகளாலே கட்டப்பட்ட மாலை, அந்த சப்த சந்தர்ப்பத்தை உடைய அந்த மாலையுடைய ஓர் ஒன்பதோடு ஒன்றும் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லார் அர்த்தத்துடன் கற்க வல்லவர்கள். பாரார் உலகம் பூமியையும் ஸ்வர்காதி லோகங்களையும் அளந்தான் அளந்து கொண்டவனுடைய அடிக்கீழ் திருவடிகளிலே பலகாலம் சர்வகாலமும், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா காலமும் நிற்கும்படி வாழ்வர், அடிமை செய்து வர்த்திக்கும்படியான வாழ்வை பெறுவர்கள். இந்த திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்கள் எல்லாம் யார் தங்களுடைய மனதிலே வைத்துக் கொண்டு அனுபவிக்கிறார்களோ, வல்லவர்களாக ஆகிறார்களோ, அவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே இருந்து எப்பொழுதும் கைங்கரியம் செய்து அந்த வாழ்வை பெறுவார்கள் என்று இந்த பாசுரத்துக்கு பதவுரை. பெரியவசம்பிள்ளை வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். முதல் பகுதி சீரார் என்று தொடங்கி அழகுமிக்க பொழில் சூழ்ந்து தர்சனீயமான தில்லையில் நித்தியவாசம் பண்ணுகிற சர்வேஸ்வரனுக்கு, இந்த தில்லை திருச்சித்திரகூடம்
நல்ல சோலைகளாலே சூழ்ந்திருக்கு. ரொம்ப அழகான நிலையிலே இந்த திவ்ய தேசமானது இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே நித்தியவாசம் பண்ணுகிற சர்வேஸ்வரன், எல்லோருக்கும் தலைவனான எம்பெருமான், ஒரு நாளும் ஆராத ஸ்நேகத்தை உடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்டு சந்தோஷிக்க எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்பொழுதுக்கு அப்பொழுது என்ன ஆறாமதமே என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். இந்த எம்பெருமானை ஒரு முறை நாம் அனுபவிக்கிறோம், அடுத்த முறை போய் அதே சன்னதி தான், அதே பாசுரங்கள் தான், அதே அர்ச்சனை தான், எல்லாம் அதே தான். ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவை சேவிக்கும் பொழுதும் எம்பெருமாண்டத்திலே நமக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை ஸ்நேகத்தை உடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்டு சந்தோஷிக்க, நல்ல எம்பெருமாண்டத்திலே அன்பை கொண்டவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் கேட்டு ஆனந்திக்கும்படிக்கு கடல் சூழ்ந்த பூமிக்கு பிரசாதத்தை பண்ணும் சுபாவராய் ஆழ்வார் தன்னை பற்றியே இங்கே சொல்லுகிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அருளை பெற்று கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆழ்வார். கார்காலத்து மேகம் போலே பரம உதாரரான திருமங்கை ஆழ்வார். கார்காலத்திலே மேகம் எப்படி மழையை பொழிவதற்கு தயாராக இருந்து கொண்டு மழையை பொழியுமோ அதே போல எம்பெருமான் இந்த திருமங்கை ஆழ்வாரும் பரம உதாரராக இருக்கிறார், மிகுந்த வள்ளல் தன்மை கொண்டவராக இருக்கிறார். அந்த திருமங்கை ஆழ்வார் குறையாத ஓசை நன்றாக இருக்கும்படியாக அருளி செய்த திருமொழி இந்த பத்து பாசுரங்கள் பத்தும் வல்லார். நல்லா நன்றாக தெரிந்து கொண்டு அனுபவிக்கக்கூடியவர்கள் பிருத்திவி பிரசுரமான லோகத்தை அளந்தவன், இந்த பூமியை நன்றாக இந்த பூமியை அளந்தவன் திருவடிகளின் கீழே, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழே காலமெல்லாம் வர்த்திக்கும்படியான வாழ்வை பெறுவர்கள். எம்பெருமானுடைய திருவடிகள் கீழே எப்பொழுதும் இருந்து அந்த எம்பெருமானையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் என்று இந்த பதிகத்திலே ஆழ்வார் திருச்சித்திரகூடத்து எம்பெருமானை அனுபவிக்கிறார். இதிலே ஆழ்வார் தன்னைத்தானே கார்காலத்து மேகம் போலே பரம உதாரர் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறாரே என்றால், அவர் மற்றவர்களுக்காக இத்தனை செய்திருக்கிறார். இந்த திருமங்கை ஆழ்வார் இத்தனை திவ்யதேசங்களை போய் பாடி அதை எடுத்து மற்றவர்களுக்கு பாசுரங்களாக அமைத்து கொடுத்து நமக்கு அனுபவத்துக்கு கொடுத்திருப்பதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதிலே மிகவும் நன்றாக ஈடுபட்டு இந்த விஷயங்களை தான் நமக்கு தெரியும்படி செய்திருக்கிறார். அதனால் தன்னுடைய உண்மை சுவாவத்தை தான் அந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் வெளியிடுகிறார். அப்படிப்பட்ட பெருமையை கொண்டவர் திருமங்கை ஆழ்வார். அவருடைய அருளினாலே இந்த திருச்சித்திரகூடத்து எம்பெருமான் விஷயமான பதிகத்தை நாம் அனுபவித்தோம். பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டி பாடி முடித்துக் கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளை சரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளை சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளை சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohyil.org